ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வத்த குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஃபஸ்ட் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. காஞ்சதும் நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிவிட்டு வத்த குழம்பு செய்ய என்னென்ன திங்ஸ் எல்லாம் தேவைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ அதுபடி நீங்கள் பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்சி எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் நேரம் வெடிக்கட்டும், டைம் கொடுக்கலாம். இன்னும்மா வெடிக்குது, என்னடா இவ்வளோ. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மிளகு, வெந்தயம், அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், தாளிக்க என்னென்ன தேவையோ அது எல்லாமே போட்டுக்கலாம். அது புரியிருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து கறி லீவ்ஸ் போட்டுக்கலாம். இது இப்போ தான் நான் பொறுமையாக பிச்சிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதை போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே வந்து பூண்டு போட்டால் பூண்டும் எண்ணெயோடு வதங்கினா அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ பூண்டும் வெங்காயம் வதங்கும் போது போட்டுக்கலாம். போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுக்கு தக்காளி தேவை. ஸோ நான் வந்து இப்போ தான் தக்காளி விட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தக்காளி வந்து ஆக்சுவலாக வத்த குழம்புக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ கட் பண்ண தக்காளியை வந்து வெங்காயத்தோடு சேர்த்து அது நல்லா வதங்கிடுச்சான்னு பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும். அதனால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா மசிகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் வந்து வத்த குழம்புக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் நாங்கள் எக்ஸ்ட்ரா தான் உப்பு போட்டுப்போம். ஸோ நான் நிறையா போட்டுருப்பேன். அதுக்கு நெக்ஸ்ட் வந்து வெறும் மிளகாத்தூளும் ப்ளஸ் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடியும் போட்டிருக்கோம். வெறும் மிளகாத்தூள் நல்லா காரமாக இருக்கும். ஸோ அது கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டு மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. எங்கள் வீட்டில் எல்லாமே நிறைய காரம் சாப்பிடுவோம். ஸோ நான் வந்து நிறையா மிளகா பொடி போட்டிருக்கேன். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வந்து கொஞ்சம் வேகணும். ஸோ கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஸோ கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணுவோம் அது நல்லா வேகிற வரைக்கும். மசாலாலாம் சேர்ந்து நல்லா குக் ஆனால் தான் ஃபுட் வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு தரும். இந்த டைமில் வீட்டு மிளகா பொடி நான் சொன்ன மாதிரி அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் அந்த மிளகா பொடி அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காமல் கொஞ்சம் நல்லா கிண்டி விடலாம். கிண்டி விட்டால் கருகுன டேஸ்ட் வராமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம வத்த குழம்பு வச்சா ஒரு மேரேஜ் ஸ்டைலில் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு வரும். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் ஷேர் பண்ணுறோம், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது கூட சேர்ந்துட்டு வந்து இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றணும். இதுக்கு மெயின் டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த புளி, பூண்டு ப்ளஸ் வெல்லம் போடுறது தான். ஸோ அந்த கொஞ்சம் புளி தெரிகிற மாதிரியே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதை போட்டு புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு புளி ஸ்மெல் போகிற வரைக்குமே நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இப்போ வந்து கொஞ்ச நேரம் விட்டாச்சு, புளியெல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணியும் ஊற்றிருக்கோம், கொதிச்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வத்தல் தனியாக வறுக்க போகிறோம். அதுக்கு தனியாக ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கடாய் வச்சுட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும்னா, நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணால் அது வந்து வத்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு தரும். ஸோ நான் வந்து சமையல் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு இந்த பக்கம் ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கு, அந்த சைடு வந்து எண்ணெய் ஒரு பக்கம் சூடாகிட்ருக்கு. எண்ணெய் சூடாகுதான்னு பார்த்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம வத்தல் போட போகிறோம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு, வத்தல் போட்டாச்சு. இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து அது குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம வதக்கிட்டுருக்கோம். அது வேகிறதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1 மினிட் இல்லை 2 மினிட் கொடுத்தா அது கொஞ்சம் நல்லா வெந்துட்டுருக்கோம். கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இதை வந்து எடுத்து கொதிச்சுட்ருக்கிற வத்த குழம்புல ஊற்ற போகிறோம். ஓகே, இதை ஊற்றுனதுக்கப்புறமா
குழம்பு வந்து இன்னும் ஒரு 10 minutes நல்லா அந்த வத்தல் மசாலா மிங்கிள் ஆகிற மாதிரி கொஞ்ச நேரம் நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். நல்லா கொதித்ததும் அந்த வத்தலோட ஃப்ளேவர் எல்லாமே குழம்புல வந்து நல்லா செட் ஆயிரும். ஸோ கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். கரெக்டான டைமுக்கு நம்ம கொதிக்க விட்டோம்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வரும், அதுவும் இல்லாமல் மசாலாவும் நல்லா இறங்கி அந்த வத்தலோட டேஸ்ட் வந்து குழம்புல வந்து நல்லா தெரியணும். நம்ம கொஞ்ச நேரம் ஒரு 10 minutes சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுருவோம். 10 minutes ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணால் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள் நல்லா தெரியுது, எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு குழம்புல இருந்து. அதை வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து வெல்லம், இதுதான் வந்து இதோட மெயின் டேஸ்ட்டு. வெல்லம் போட்டிங்கன்னா தான் வத்த குழம்போட டேஸ்ட்டே வரும், அப்போ தான் மேரேஜில் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். போட்டு விட்டுட்டு அது நல்லா கிண்டிக்கலாம். கிண்டிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா தெரியும் பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்குல்ல, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வேணும்னா இன்னும் கொஞ்சம் வத்தை விட்டுக்கலாம். நம்ம வத்தை விட்டால் வத்த குழம்பு ரெடி, சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து மேரேஜ் செய்கிற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.